வணக்கம் அன்பான மாணவர்களே பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் ஏழிலே அமைந்திருக்கக்கூடிய மொழி என்னும் பொருண்மையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு துணைப்பாட பகுதி பாரதியின் கடிதங்கள் என்பதை நாம் இன்று காணவிருக்கிறோம் இந்த பாரதியினுடைய கடிதங்கள் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் கடித இலக்கியங்கள் என்றே இருந்திருக்கிறது தமிழிலே இந்த கடித இலக்கியங்கள் என்று பார்க்கவும் பார்த்தோமானால் அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் மூவா அவர்கள் தம்பிக்கு தங்கைக்கு என்றெல்லாம் எழுதிய இந்த எல்லாம் நாம் பார்க்கிறோம் மேலும் இந்த காலத்திலேயே கடித என்ற ஒரு போக்குவரத்தானது இருந்தது புறாக்களினுடைய காலிலே கடிதத்தை கட்டி அனுப்புவார்கள் அது எங்கே சென்று சேர வேண்டுமோ அங்கே சென்று சேர்த்துவிட்டு மறுபடியும் அது இன்னொரு செய்தியை தாங்கிக் கொண்டு வரும் இதற்காகத்தான் முன்பொரு காலத்திலே கடிதங்கள் பயன்பட்டன இன்றைக்கு நாம் இமெயில் இன்டர்நெட் என்று வாட்ஸ்அப் போன்ற இந்த கருவிகள் எல்லாம் வந்த ஒரு காரணத்தினால் இந்த கடிதம் என்பதை இன்றைக்கு எழுதுவதற்கு மறந்து போய்விட்ட ஒரு சூழ்நிலையானது இன்றைக்கு நிலவுகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய பாரதியார் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் யாருக்கு என்று சொன்னால் பரளி சு நெல்லையப்பர் என்ற ஒருவருக்கு அவர் கடிதம் எழுதுகிறார் பாரதியை பற்றி உங்களுக்கு தெரியாதவர்கள் யாருமே இல்லை ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் நாள் எட்டயபுரத்திலே பிறந்தார் அப்படி அவர் பிறந்து தன்னுடைய தாய் தந்தையெல்லாம் இழந்து விட்டு நேராக காசியில் இருக்கக்கூடிய அவருடைய அத்தை வீட்டுக்கு செல்கிறார் அங்கிருந்து நம்முடைய எட்டயபுரத்தினுடைய சமஸ்தான மன்னர் சென்று அழைத்து வருகின்ற அந்த சூழ்நிலையிலே இங்கே வருகிறார் வந்து அந்த பணியிலே ஒட்டாமல் ஒட்டி கொண்டு விட்டு பிறகு அவர் முதல் முதலாக கால் பதித்த ஒரு துறை என்று எது என்று சொன்னால் இதழாளர் என்ற ஒரு பணி இந்த இதழியல் துறையில்தான் அவர் தன்னுடைய முத்திரையை படி பதித்தார் அப்படி இதழியல் துறையிலே இருக்கின்ற பொழுது அவருக்கு மிகவும் நட்பாக இருந்தவர் யார் என்று சொன்னால் பரளி சு நல்லையப்பர் அவர்கள் அவர் யார் என்று சொன்னால் ஒரு விடுதலை போராட்ட வீரர் அதோடு மட்டுமல்லாமல் கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் இதழாளர் பதிப்பாளர் என்று பல முகங்களை கொண்டவர் அந்த பரளி தன் அந்த பாரதியாருடைய கண்ணன் பாட்டு நாட்டு பாட்டு பாப்பா பாட்டு முரசு பாட்டு ஆகியவற்றையெல்லாம் பதிப்பித்தவர் யார் என்று கேட்டால் இந்த பரளி சு நெல்லையப்பரைத்தான் நாம் சொல்லலாம் இந்த பரளி சு நெல்லையப்பர் பாரதியினுடைய இதழ்களாகிய சூரியோதயம் கர்மயோகி லோகோபகாரி தேசபக்தன் இவற்றிற்கெல்லாம் துணையாசிரியராக இருந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களை எழுதியிருக்கிறார் வாவு சிதம்பரனாருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் மிக அழகுபட எழுதியிருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நம்முடைய சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எழுதிய ஒரு கடிதம் இங்கே நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கிறது அதைத்தான் நாம் இங்கே காணப்போகிறோம் அவருடைய அந்த பாரதியினுடைய அந்த மொழி நடையை பாருங்கள் மிகச் சிறப்பான ஒரு மொழி நடை அவர் சொல்லுகின்ற அந்த கருத்தை என்ன என்று சொன்னால் பேசுவது போல எழுதுவது தான் என்னுடைய கட்சி பிறருக்கு புரிய வேண்டும் புரியிறபடி எழுதினாலே போதும் தமிழ் தெரியாத ஒரு ஆங்கிலம் தெரியாத ஒரு தமிழனிடம் உன்னுடைய கருத்தை பார் அவனுக்கு புரிகிறதா என்று பார் அப்படி புரிந்துவிட்டால் அந்த நடையிலே நீ எழுது என்று சொல்லுவது தான் அந்த மொழி நடை அப்படியே அவர் பயன்படுத்துகிறார் இந்த பா அந்த கடிதத்தினுடைய அந்த பகுதியை பாருங்கள் புதுச்சேரியிலிருந்து எழுதுகிறார் பத்தொன்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எழுதுகிறார் எனது அருமை தம்பியாகிய ஸ்ரீ நல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக என்று எழுதிவிட்டு தம்பி மாதத்துக்கு மாதம் நாளுக்கு நாள் எனது அறிவு மலர்ச்சி பெற்று வருவதை காண்கிறேன் எனது உள்ள கமலத்தில் பேரறிவாகிய உள் ஞாயிற்றின் கதிர்கள் விரைவிலேயே தாக்கி எனக்கு நல்லின்பம் உண்டாகும் என்றே கருதுகிறேன் நெஞ்சம் இழகி விரிவேத விரிவேத அறிவிலே சுடர் ஏறுகிறது நம்மிலும் எளியாருக்கு நாம் இறங்கிய அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும் வேறு வழி இல்லை ஹா உனக்கு ஹிந்தி மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷைகள் பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரடி தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும் தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க ஆனால் உனக்கு புதிய செய்தி புதிய யோசனை புதிய புதிய உண்மை புதிய புதிய இன்பம் தமிழ் ஏறிக்கொண்டே போக வேண்டும் தம்பி நான் ஏது செய்வேனடா தம்பி உள்ளமே உலகம் ஏறு 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 மேலே 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 தம்பி தமிழ்நாடு வாழ்க என்று எழுது தமிழ்நாட்டிலே நோய்கள் தீர்க என்று எழுது தமிழ்நாட்டில் வீதிதோறும் தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மளிகை என்று எழுது அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகள் எல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்று எழுது ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்று எழுது அவை ஒன்றில் ஒன்று தாழ்வில்லை என்று எழுது பெண்மை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று எழுது தொழில்கள் தொழில்கள் என்று கூவு வியாபாரம் வளர்க எந்திரம் பெருகுக முயற்சிகள் ஓங்குக சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் இயற்கை நூலின் ஆயிரம் கிளைகள் இவை தமிழ்நாட்டில் மலிந்துடுகள் என்று முழங்கு தன்னுடைய கடிதத்தை இங்கே பாரதியினுடைய அந்த கடிதமானது வாசிக்கப்பட்டிருக்கிறது இந்த கடிதத்திலே என்ன அவர் சொல்ல வருகிறார் பரலீசூர் நல்லையப்பரை காத்திடுக என்று சொல்லிவிட்டு நாளுக்கு நாள் அறிவானது வளருவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி இல்லையா அதுபோல அவருடைய நாளுக்கு நாள் மனிதன் என்று சொன்னால் நாளுக்கு நாள் அறிவினுடைய சுடரானது ஏறிக்கொண்டே செல்ல வேண்டும் நாளுக்கு நாள் அறிவினுடைய சுடரானது தேய்ந்து கொண்டு வருவது கூடாது அதைத்தான் அந்த அதி அறிவினுடைய கதிர்கள் தாக்கி எனக்கு நல்ல இன்பம் உண்டாகும் என்றே கருதுகிறேன் என்று பாரதியார் இங்கே குறிப்பிடுகிறார் நெஞ்சம் இழகி விரிவெய்த விரிவைத அறிவியலே சுடர் ஏறுகிறது நம்முடைய நெஞ்சத்தை நாம் நம்முடைய அறிவு கண்களை எப்பொழுதுமே திறந்தே வைத்திருக்க வேண்டும் அதை பாரதி சொல்லுகிறார் பாருங்கள் நெஞ்சம் இழகி விரிவைத விரிவைதான் நான் என்ன ஆகிறது என்று சொன்னால் அறிவிலே சுடரானது ஏறுகிறது நம்மிலும் எளியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும் என்று சொல்லுகிறார் பாருங்க அப்படி அந்த எண்ணம் எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள் நம்மையும் வெளி நம்மை விட மெளியாருக்கு வள்ளுவர் சொல்லுவார் இன்மையுள் இன்மை விருந்து ஓரால் வன்மையுள் வன்மை மடவார்புறை என்று சொல்கிறார் நமக்கு அந்த விருந்தினருக்கு எப்படி நாம் வறுமையிலே மிகப்பெரிய வறுமை எது என்று சொன்னால் விருந்தினையரை கூட உபச்சரிக்க முடியாத அந்த சூழ்நிலை அதே போல நமக்கு வலிமை இருந்தும் மெளியவரை நாம் வதைக்காமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய ஒரு செய்தி அதே போல் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னை மெலியார் மேல் செல்லும் மடத்தை என்று சொல்லுகிறார் வள்ளுவர் அதைப்போல் நம்முடைய மெலியார்களை நாம் வாட்டாமல் அவர்களும் நம்முடைய சரிக்கு நிகர் சமானமாக வருவதற்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை அந்த தம்பியாகிய பரலிசு நல்லையப்பரை தன்னுடைய தம்பியாக நினைத்துக்கொண்டு வேறு எதை எழுதுகிறார் பாருங்கள் அவருடைய அந்த பரந்த மனப்பான்மையை தான் இங்கே அது காட்டுகிறது பாரதியினுடைய பரந்த ஒரு மனப்பான்மை இந்த ஒரு சூழ்நிலையிலும் மெலியாரை வாட்டிவிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் அடுத்தது மொழியினுடைய பற்று பாரதியை எந்த அளவிற்கு ஒரு உன்னத நிலையில் அடைய வைத்திருக்கிறது என்று பாருங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் இல்லை என்றும் வசைநீக வந்து பிறந்தவன் பாரதி தமிழ்நாட்டிலே இருபதாம் நூற்றாண்டினுடைய அந்த இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவரே இந்த பாரதியார்தான் அவருடைய அந்த எல்லாமே மானுடம் பாடுகின்ற அந்த நெறியை கொண்டு வந்தவர் பாரதி யாப்பு என்ற ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே இருந்த தேங்கி கிடந்த அந்த தமிழை பலராலும் என்ற அந்த வண்ணத்திலே அவர் செதுக்கி ஒரு புதுக்கவிதையினுடைய வடிவத்திலே பேசுகின்ற தமிழாக கொண்டு வந்து தந்தவர் பாரதி அப்படிப்பட்ட அந்த தமிழ்மொழியினுடைய அந்த சிறப்பை பற்றி அவர் பேசுகிறார் உனக்கு ஹிந்தி மராட்டி முதல் வடநாட்டு பாஷைகள் எல்லாம் தெரிந்திருந்து அந்த பத்திரிகைகளை பார் என்று சொல்லுகிறார் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் மொழி என்று என்பது கண் போன்றது பிற மொழி என்பது கண்ணாடி போன்றது பிற மொழிகளையும் நாம் படித்தாக வேண்டும் அதை படித்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை போல தமிழிலே இருக்கிறதா என்று தமிழ்நாட்டிற்கு அதனால் என்ன நன்மை உண்டாகும் என்பதை யோசித்துப்பார் என்று சொல்லுகிறார் திருவெல்லாம் தமிழ் முழக்கம் செடிக்கச் செய்வி பாரதிடைய அந்த எண்ணத்தை பாருங்கள் பாரதிதாசன் சொன்னார் தமிழ்நாட்டின் கடைத்தெருவில் தமிழ்தான் இல்லை தமிழினி மல்லச்சாகும் என்று சொன்னார் ஆனால் பாரதியார் என்ன சொல்கிறார் பாருங்கள் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வேன் என்று சொல்லுகிறார் தேமதுரத் தமிழ் உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று சொல்லுகிறார் தமிழ் நன்றாக தெரியும் ஆங்கிலம் தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் வங்க மொழி தெரியும் பிரெஞ்சு மொழி தெரியும் அரபு மொழி தெரியும் இப்படி ஏழு மொழிகள் தெரியும் அவருக்கு அந்த காரணத்தினால் அவர் சொல்லுகிறார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொல்லுகிறார் அவர் சொல்லலாம் அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது அந்த ஒரு கௌரவம் இருக்கிறது என்னென்று சொன்னால் அத்தனை மொழிகளையும் சாதாரணமாக தெரிஞ்சவர் தெரிந்தவர் மட்டுமல்ல அவர் ஐ நோ இங்கிலீஷ்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டுமா அதிலே புலமை இருக்க வேண்டும் அப்படி அனைத்து அந்த சொன்ன ஏழு மொழிகளிலும் புலமை பெற்றவர் பாரதியார் அந்த காரணத்தினால் அவர் சொல்லலாம் அவர் உரிமை இருக்கிறது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழினுடைய பெருமையை உலகறிய செய்திருக்கிறார் அதே மாதிரி பாப்பா பாட்டிலே சொல்லுகிறார் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது நீ பாப்பா என்று பாப்பாவிற்கு சொல்லுகின்ற வகையிலே தமிழினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பாரதியாருக்கு தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு பற்று தமிழ்நாட்டின் மீது பற்று கொண்ட பாரதியார் இந்த காசியிலே வசித்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிற்கு வந்து பிறந்த மண் அந்த பிறந்த மண்ணாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் மீது அளவில்லாத பற்று கொண்டவர் அதனுடைய வளங்களை எல்லாம் இந்திய நாட்டை பாடுகின்ற அதே சமயத்திலே தமிழ்நாட்டினுடைய அந்த வளங்களை எல்லாம் பாடி கழிக்கிறார் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிநிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சி நிலை என்கிறார் காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் பொருணை வையை நதி என மேவிய ஆறு திருமேனி செழித்த தமிழ்நாடு நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டிக்கிடக்கும் தமிழ்நாடு என்கிறார் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டினுடைய அந்த பெருமைகளை எல்லாம் அருமை பெருமைகளையெல்லாம் இங்கே எடுத்து சொல்லக்கூடிய அந்த பாரதியினுடைய அந்த எண்ணமானது தமிழ் 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 என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணமானது இந்த கடிதத்தில் இங்கே பிரதிபலிக்கிறது பாருங்கள் தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்கை என்று சொல்லுகிறார் தமிழை தமிழ் மொழி என்ற ஒன்றை நாம் தான் வளர்க்க வேண்டும் தமிழ்நாட்டிலே பிறந்த நாம் தான் வளர்க்க வேண்டும் அந்த பிற நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த செய்தித்தாள்களின் மூலமாக தமிழுக்கு எந்த அளவாவது நன்மை சிறிய அளவு நன்மை உண்டாகும் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அந்த தமிழை நாம் எடுத்து கொண்டு அதனுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என்பதாக சொல்லி தமிழ் 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 என்று எப்பொழுதும் தமிழை வளர்ப்பதையே கடமையாக கொள்க என்று பாரதியார் சொல்லுகின்ற பொழுது தமிழ் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அளவில்லாத அந்த பற்றானது இங்கே தெரிய வருகிறது அவர் அவருடைய செய்கைகளும் அப்படித்தான் இருந்தது அவருடைய பாடல்கள் மூலம் தமிழை வளர்ப்பது தான் இதழை இதழாளராக அவர் ஆற்றிய கடமை என்ன என்று சொன்னால் தமிழை வளர்ப்பது தான் அவருடைய கடமை இன்றைக்கு வந்து அவர் ஒரு பிழைப்புக்காக தமிழை பார்க்கவில்லை தமிழை ஒரு ஆத்மார்த்தமாக தமிழை வளர்ப்பது தன்னுடைய கடமைகளில் ஒன்று என்று அவர் நினைத்திருக்கிறார் அதைத்தான் நல் எழுதக்கூடிய அந்த கடிதத்திலும் அந்த செய்தியை அவர் அங்கே பதிவிடுகிறார் புதிய செய்தி புதிய யோசனை புதிய புதிய உண்மை புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும் ஆண்கள் தமிழ் என்பது அன்றைக்கு இருந்த அதே அந்த நிலையிலே இருந்துவிடக்கூடாது தமிழிலே புதுசாக சேருங்க என்று சொல்லுகிறார் தமிழிலே அன்றைக்கு இருந்த இந்த சங்க இலக்கியத்திலிருந்து வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா என்று அதிலேயே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய நாம் அதிலிருந்து மாறி வர புது கவிதை என்று மரபு தலைகளை கூவி அழைப்பதை போல தெரிகிறது இந்த புது இருந்து நீங்க மாற்றம் எவ்வளவோ மாற்றம் வந்திருக்கிறது இன்றைக்கு மூன்று வரி கவிதைகள் ஹைகூ கவிதை வரை எல்லாவற்றிலும் நம்முடைய தமிழானது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது உரைநடை பகுதியை ஒரு காலத்திலே தமிழ் என்பது செய்யுள் பகுதியில் தான் இருந்தது அந்த உரை நடையும் மணிப்பிரவால நடையிலே அமைந்து கரடுமுரடான வந்து ஒரு பாதையாக தமிழினுடைய போக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் மறைமலையாடிகளுடைய காலத்திற்கு பின்னால் தமிழிலே தூய தமிழாக இன்றைக்கு உருவம் பெற்றிருக்கிறது தமிழிலே எத்தனையோ செய்திகள் எல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது இன்றைக்கு கணினி தமிழ் வரைக்கும் நாம் சென்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது தமிழ் மொழியின் மீது எல்லாரும் வைத்திருக்கக்கூடிய அந்த பட்டினுடைய காரணத்தினால எல்லா மனிதர்களுடைய அந்த ஒரு வேகத்தால இன்றைக்கு தமிழ் மொழியானது இந்த அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அதை அன்றைக்கே அவர் சொன்னார் புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும் அதைத்தான் அவர் சொன்னார் சிந்து நதியின் மிசை நிலவினிலே என்ற அந்த பாடலிலே சொல்லுகிறார் காசியின் நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று சொல்லுகிறார் அப்படி புதிய புதிய யோசனை புதிய புதிய உண்மை புதிய புதிய இன்மம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும் தம்பி நான் ஏறு செய்வேனடா அவருடைய அந்த அந்த இயலாமையை பற்றி சொல்கிறார் வறுமை அவருக்கு நான் என்ன செய்வேன் உள்ளமே உலகம் ஏறு 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 மேலே 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 அவருடைய அந்த உணர்ச்சி பசப்பட்ட அந்த வார்த்தைகளை பாருங்கள் சொற்களை பாருங்கள் ஏறு என்று ஒரே முறையில் சொல்லிவிடவில்லை ஏறு 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 மேலே 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 என்று அவருக்கு அந்த அந்த வைரமூத்து அவர்கள் எழுதி எழுதுவார் அவர் நினைத்திருந்தால் புழுக்களினுடைய உடம்பில் கூட புலிகளினுடைய ரத்தத்தை பாய்ச்ச முடியும் என்று சொல்லுவார் அந்த அதை போல இவருடைய அந்த செய்கைகள் அவருடைய அந்த சொற்கள் எல்லாமே தீயினுடைய வார்த்தைகள் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டினில் கூட்டுக்குள் வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று கேட்கக்கூடிய அந்த பாரதி சொல்லுகிறார் தம்பி தமிழ்நாடு வாழ்க என்று எழுது தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க்க எழுது என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு வாழ்க என்று எழுது தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க என்று எழுது தமிழ்நாடு வாழ வேண்டும் மிக ஒரு பாரம்பரியமான பண்பாடு மிக்க நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் வேற வேறெந்த நாட்டிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமானது மிகப்பெரிய ஒரு பண்பாடு கலாச்சாரமானது தமிழ்நாட்டிலே இருக்கிறதில்லையா இதையெல்லாம் நாம் விட்டுவிட முடியுமா அழித்து விட முடியுமா இதை மேலும் வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை நம்முடையது இல்லையா என்ற காரணத்தினால் தமிழ்நாடு வாழ்க என்று எழுது தமிழ்நாட்டிலே நோய்கள் தீர்க என்று எழுது என்று சொல்கிறார் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஊர்தோறும் தோறும் ஆங்கில பள்ளிகள் மலிந்து விட்டன எங்கும் ஆங்கிலம் எதிலும் ஆங்கிலம் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையிலே பாரதியார் பாரு அவருடைய பார்வையை பாருங்கள் தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மளிகை என்று எழுது என்று எழுதுகிறார் எழுத்துக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே வீதிதோறும் பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும் அதெல்லாம் எந்த பள்ளிக்கூடமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் பள்ளிக்கூடங்களாக இருக்க வேண்டும் ஆரம்ப பள்ளியிலிருந்து கடைசி நிலை படிப்பு வரைக்கும் எல்லாமே தமிழிலேயே இருக்க வேண்டும் என்பது பாரதியினுடைய சிந்தனை பாரதியினுடைய பார்வை அந்த தமிழ் அது மட்டும் கிடையாது அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகள் எல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்று எழுது தமிழிலே இல்லாதது என்ன இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியலினுடைய அனைத்து செய்திகளும் தமிழ் இல்லையா எத்தனை அறிவியல் செய்திகள் புதிந்து கிடக்கின்றன எத்தனை வானியல் செய்திகள் புதிந்து கிடக்கின்றன எத்தனை மருத்துவ செய்திகள் புதிந்து கிடக்கின்றன எத்தனை தொழில்நுட்ப செய்திகள் புதிந்து கிடக்கின்றன எல்லாமே தமிழிலே இருக்கின்றன அந்த எல்லாமே அப்படிப்பட்ட எல்லா கலைகளும் தமிழ் பள்ளிக்கூடங்களிலே பயிற்சி பெற்று வளர்க என்று எழுது என்கிறார் அடுத்தது ஒரு இன்றியமையாத ஒரு பகுதிக்கு வருகிறார் ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்று எழுது என்கிறார் ஆண் பெண் சமத்துவத்தை அவர் எதிர்பார்க்கிறார் இதுதான் அந்த கும்மி பாடலிலே சொல்லுகிறார் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலை கவிழ்ந்தார் என்று சொல்லுகிறார் திக்கே பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்களுடைய அந்த உரிமைக்காக குரல் கொடுத்தவர் பாரதி அப்படியே அவர் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார் பெண்களுடைய அந்த முன்னேற்றமானது தமிழ்நாட்டிற்கு தேவை என்ற ஒரு நிலையிலே ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்று எழுது நிமிர்ந்த நன்னடையும் மேற்கொண்ட பார்வையும் நிலத்தினில் யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையாம் என்ற அந்த கருத்திற்கேற்றார் போல அந்த அவை ஒன்றில் ஒன்று தாழ்வில்லை என்று எழுது இன்றைக்கும் அந்த அப்படிப்பட்ட ஒரு சமத்துவ சமுதாயமானது இன்றைக்கும் இல்லாத நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம் ஒரு வீட்டிலே ஆண் குழந்தை என்று சொன்னால் அந்த குழந்தையை உயர்வாக நினைப்பதும் பெண் குழந்தை என்று இருந்தால் அந்த பெண் குழந்தையை சற்று தாழ்வாக மதிப்பதும் இன்றைய நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு போக்கானது நிலவு கொண்டிருக்கிறது நகர்ப்புறங்களிலே பரவாயில்லை ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமாதமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு ஆண்கள் கோலோச்சி எல்லா துறைகளிலும் பெண்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு தனிச்சிறப்பு ஆனால் இன்று இன்றும் சிற்றூர்களிலே நாட்டுப்புறங்களிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையானது இருக்கிறதா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டாம் ஆண் குழந்தைகள் ஆங்கில பள்ளியிலே படிப்பார்கள் பெண் குழந்தைகள் சாதாரண தமிழ் பள்ளியில் படிப்பார்கள் இன்றைக்கும் அது நல்லது பெற்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலைமையானது நம்முடைய மனப்போக்கானது மாற வேண்டும் மாணவ பருவத்திலே மாணவ சமுதாயமானது ஆண் குழந்தையை ஒரு உயர்வாகவும் பெண் குழந்தைகளை தாழ்வாகவும் நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை விட்டுழிக்க வேண்டும் இதை இன்றிலிருந்தே மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டும் இந்த பாரதியினுடைய அந்த கடிதத்தின் மூலமாக நாம் நினைவுபடுத்துகிறோம் அவை ஒன்றில் ஒன்று தாழ்வில்லை என்று எழுது பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது அவருடைய எண்ணெய் எப்படிப்பட்டது பாருங்க பெண்ணை யாராவது தாழ்மை செய்தார்கள் என்றால் அவருடைய கண்ணை அவர்களே குத்தி கொண்டதற்கு சமம் என்று எழுதுகிறார் பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று எழுது என்று சொல்லுகிறார் தொழில்கள் தொழில்கள் என்று கூவு அவருடைய இந்த பார்வையே பாருங்கள் பறந்துபட்ட பார்வை தமிழை பற்றி சொன்னார் அடுத்தது பத்திரிகையிலே எழுதுவதை பற்றி சொன்னார் ஒரு சிறந்த கருத்துக்களை பற்றி எழுத சொன்னார் அதன் பிறகு எல்லா உயிர்களையும் மதித்து வாழ வேண்டும் சிறிய எளியவரையும் மதித்து வாழ வேண்டும் என்று சொன்னார் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்று சொன்னார் அடுத்தது தொழில்கள் தொழில்கள் என்று கூவு தொழில்கள் இன்றைக்கு தேவை வியாபாரம் வளர வேண்டும் விவசாயம் வளர வேண்டும் உழவு தொழிலானது வளர வேண்டும் தமிழ்நாட்டிலே நிறைய தொழிற்சாலைகள் மலிந்திருக்க வேண்டும் எந்திரம் பெருக வேண்டும் முயற்சிகள் ஓங்க வேண்டும் அது மட்டுமல்ல சங்கீதம் பல துறைகளிலும் தமிழ் மக்களானவர்கள் தமிழர்கள் எதிலுமே சோடை போனவர்கள் அல்ல தமிழர்கள் எல்லாவற்றிலும் சாதிக்க முடியும் சாதனையாளர்கள் என்ற ஒரு சிறப்பை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார் பாருங்கள் சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் வான நூல் இயற்கை நூலினுடைய ஆயிரம் கிளைகள் இது எல்லாமே தமிழ்நாட்டில் மலிந்திடுக என்று முழங்கு என்று சொல்கிறார் இதெல்லாமே தமிழ்நாட்டிற்கு தேவை தமிழ் மாணவர்களாகிய அனைவரும் இந்த அனைத்து செய்திகளிலும் அனைத்து நிலைகளிலும் உயர்வு பெற்று விளங்க வேண்டும் மாணவர்கள் இந்த மாணவ பருவத்தோடு இந்த பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்போடு நின்று விடாமல் மேலும் 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 படித்து தங்களுடைய ஆளுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு மாணவர்கள் எட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த பாரதியினுடைய இந்த கடிதம் நெல்லையப்பருக்கு மட்டும் கிடையாது மாணவர்களாகிய உங்களுக்கும் தான் எட்டயபுரம் ஜமீனுக்கு பாரதி எழுதிய ஒரு கடிதமானது இங்கே நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கிறது அதை அந்த ஐயனின் அருளே அருங்கதி என்ன உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார் என்னையும் புறமொழி கற்க வென்றி அம்புவர் என்னை யான் செய்குவ கற்பினோ பின்னை ஒருவரும் பேனார் ஆதலின் கண்ணையான் அம்மொழி கற்க துணிந்தனன் எனினும் கைப்பொருளற்றான் பது எவ்வகை என்று ஒரு எட்டயபுரம் ஜமீனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் பிறமொழி கற்க என்னுடைய தந்தையார் சொன்னார் ஆனால் கைப்பொருள் இல்லாத பிற மொழி கற்பது என்பது தேவைதான் அதனால் ஒரு பொருளாதாரம் உயரம் என்ற ஒரு காரணத்தால் கற்கலாம் ஆனால் கையிலே பொருள் இல்லாதவன் எப்படி கற்பது என்று எட்டயபுரம் ஜமீனுக்கு தன்னுடைய இயலாமையை தன்னுடைய வறுமையை எண்ணி ஒரு கடிதமானது எழுதுகிறார் இப்படிப்பட்ட பாரதியினுடைய அந்த மொழி பற்று இந்த மொழி என்ற அந்த பொறுமையிலே சிறப்பாக வெளிப்படுகிறது பாரதி மட்டும் மொழிப்பட்டு உடையவராக இருந்தால் போதாது மாணவர்களே தமிழ் மாணவர்களாகிய நீங்களும் தமிழை வளர்க்க வேண்டும் தமிழ்தான் நம்முடைய அடையாளம் தமிழன் என்பதுதான் நம்முடைய எல்லா விதமான அடையாளத்தையும் காட்டக்கூடிய ஒன்று தமிழர்களாகிய நாம் தமிழ் பேசக்கூடிய மாணவர்களாகிய நாம் இந்த தமிழை வளர்ப்பதோடு இதை மதிப்பெண்களுக்காக மட்டும் படிக்காமல் தமிழை வளர்க்க வேண்டும் பாரதியினுடைய அனைத்து உணர்ச்சிகளையும் உள்வாங்கிக் கொண்ட நீங்கள் தமிழை வளர்த்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்பீர்களாக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்